திருவள்ளூர் மாவட்டத்தில் கொரோனா பரவலை தடுக்க போர்க்கால அடிப்படையில் பல்வேறு நடவடிக்கைகள் முடுக்கிவிடப்பட்டுள்ளன. திருவள்ளூர் மக்களவை உறுப்பினர் ஜெயக்குமார் அரசு மருத்துவமனையை ஆய்வு செய்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், திருவள்ளூர் அரசு மருத்துவமனையில் ஆம்புலன்ஸ் சேவை, ஸ்கேன், எக்ஸ்ரே உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் செய்து தர நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தெரிவித்தார். மீனவர்களின் வாழ்வாதாரத்தை காக்கும் வகையில் 6 மாதத்திற்குள் பழவேற்காடு ஏரியில் முகத்வாரம் நிரந்தரமாக தூர்வாரும் பணிகள் தொடங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று ஜெயக்குமார் உறுதியளித்தார். சென்னை மாநகரில் கொரோனா வைரஸ் தொற்றால் பாதிக்கப்பட்டு மூச்சுத்திணறலுடன் அவசர சிகிச்சைக்காக அரசு மருத்துவமனைகளுக்கு வரும் நோயாளிகளுக்கு முதலுதவி அளிக்கும் வகையில் மருத்துவமனை வாயிலில் ஆக்சிஜன் வசதியுடன் கூடிய அவசர ஊர்தி நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. சென்னை பெருமாநகராட்சியும் ஜெயின் சர்வதேச வர்த்தக அமைப்பும் இணைந்து இச்சேவையை தொடங்கியுள்ளது. முதல்கட்டமாக சென்னையில் 4 அரசு மருத்துவமனைகளிலும் இந்த சேவை தொடங்கப்பட்டுள்ளது. அடுத்த கட்டமாக தமிழகம் முழுவதும் அரசு மருத்துவமனைகளின் நுழைவு வாயில்களிலும் ஆக்சிஜன் வசதிகளுடன் கூடிய அவசர ஊர்தியை நிறுத்தி வைக்கும் திட்டத்தை தொடங்க முடிவு செய்யப்பட்டுள்ளது. கோவையில் குழந்தைகளுக்கான பிரத்யேகமான கொரோனா சிகிச்சை மையம் தொடங்கப்பட்டுள்ளது. ரேஸ்கோர்ஸ் சாலையில் உள்ள மாசானிக் குழந்தைகள் நல மருத்துவமனையில் சிகிச்சை மையத்தில் முதல்கட்டமாக 25 படுக்கை வசதிகள் செய்யப்பட்டுள்ளது. கொரோனா தொற்று உறுதியான குழந்தைகளுடன் தாயார் இருக்க அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. இந்த குழந்தைகள் கொரோனா சிகிச்சை மையத்தில் 24 மணி நேர மருத்துவ கண்காணிப்பிற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாக மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர். இமாச்சல பிரதேசத்தில் கொரோனா பாதிப்பு அதிகரித்து வருவதால் நாளை முதல் மாநிலத்தின் அனைத்து பகுதிகளிலும் 10 நாள் முழு ஊரடங்கு அறிவிக்கப்பட்டுள்ளது. மே 16 வரை முழு ஊரடங்கு அமலில் இருக்கும். இமாச்சல பிரதேச முதலமைச்சர் ஜெய்ராம் தாக்கூர் தலைமையில் கூடிய அமைச்சரவை கூட்டத்தில் இம்முடிவு எடுக்கப்பட்டது. அத்தியாவசிய பணிகளுக்கு மட்டும் முழு ஊரடங்கில் விதிவிலக்கு அளிக்கப்பட்டுள்ளது. தெற்கு காஷ்மீரின் ஷோபியான் மாவட்டம் கனிகாம் என்ற பகுதியில் அல் பத்ர் என்ற புதிய தீவிரவாத இயக்கத்தின் தீவிரவாதி ஒருவர் சரணடைந்துள்ளார். இங்குள்ள ஒரு மறைவிடத்தில் தீவிரவாதிகள் பதுங்கியிருப்பதாக கிடைத்த தகவலை அடுத்து பாதுகாப்பு படை வீரர்கள் அப்பகுதியை இன்று காலை சுற்றி வளைத்தனர். இரு தரப்பினரிடையே கடும் துப்பாக்கி சண்டை நடைபெற்றது. இந்த சண்டையில் பாதுகாப்பு படையினரிடம் சரணடைந்த தீவிரவாதி தௌசிப் அகமது என அடையாளம் தெரிய வந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது.